நீங்களும் கண்காணிப்பா இருங்க, நாங்களும் கண்காணிப்பா இருக்கிறோம், காவல்துறை அதிகாரிகளும் இதுல கண்காணிப்பா இருக்கட்டும். அதனால தயவு செஞ்சு இந்த ஒயின் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். இப்பதாங்க இந்த பையன் மூணு மாத்தி உள்ள வயசுல இருக்கு, ஒரு புள்ள ஒரு வயசே ஆகல. குடினால என்னதான் செஞ்சுக்கணும்னு தெரியாமே மண்ணெண்ணை ஊற்றி எரிஞ்சு செத்து போயிட்டான். ராத்திரி தான் கர்மாயுதனை நடந்திருக்கு அவனுக்கு. இந்த எங்க பார்த்தாலும் இந்த கடை எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சது. இந்த கடைக்கு வந்து மன்றத்துல 6 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டு ஒரு பசங்க இங்கே வர முடியல. ஒரு பெரிய மனுஷரே நம்ம தான் ஒதுங்கி போறோம், இந்த பசங்க வர்றது வர முடியுமா? என் புள்ள போகுது, என் புள்ள ஒரு பையனால பாதிக்கப்பட்டு போயிடுச்சு, அந்த புள்ள இறந்து போயிடுது. நாளைக்கு நான் உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அதுக்கு நீங்க உங்களால என்ன பண்ண முடியும்? என் பிள்ளையோட லைஃப் என்னாச்சு? என் பிள்ளையோட உயிர் போனது போனதான். நாங்க எங்களோட முடிவு என்னன்னா, நீங்க எல்லாம் சொன்னாலும் சரி, நாங்க வருத முடிச்சு சாவது தவிர வேற வழியே இல்ல. என்னட்ட ஒரு வேலை பங்கு இருக்கு, ஆனா இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அதுக்கு காரணம் இந்த குடி. நான் தூக்க மாட்டி இந்த இடத்துல தொங்க தயாரா இருக்கேன்.